ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவி லெசார்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ப்ரெட் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான் ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு பவுலில் ஹாஃப் கப் கேட் ரெண்டு முட்டை ஹாஃப் கப் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கடல் என்ன நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ப்ரெட்டோட ஃப்ளேவர் மாறிடும் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க ஸோ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இதை பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஜலித்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ எப்போவுமே சீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸோ ஒரே டேரக்ஷனில் கலந்து விடுங்க ரெண்டு டைரக்ஷனில் மாற்றி மாற்றி கலக்காதீங்க இப்போ நீங்கள் கிளாக் வைஸ்னால் நீங்கள் கிளாக் வைஸே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நாம் பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நான் அரை கப் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தெரியும் எல்லாமே ஒரே டைமில் போட்டுடாதீங்க ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விடுங்க உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துருவோம் நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அண்ட் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக கொடுக்கும் அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டேரெக்டாக பட்டர் பேப்பர் கூட லைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தொடச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைதா எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுனால ப்ரெட் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்படி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டர் எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் நீங்கள் பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தட்டி விடுங்க அப்போ தான் ஏர்பிள்ஸ் இருந்தால் அது போயிடும் அண்ட் உங்களுக்கு ஈவனாக பேட்டர் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்து டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் அட் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள் இப்போ பேக் ஆகி முடிஞ்சிருச்சு நம்ம இதை வெளியே எடுப்போம் ஸோ வெளியே எடுத்தனையும் ஒரு டூத் பிக் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் ஸோ உங்களுக்கு மாவு எதுவும் இல்லாமல் அந்த ஸ்டிக் வந்துச்சுனா இட் மீன்ஸ் உங்கள் பிரெட் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சின்னா ஸோ நீங்கள் வந்து அதை ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ண விடுங்க ஸோ இது வந்து கூல் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸோ இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர் பாய்